ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து மகா அவதார் பாபாஜி சொன்னேன் நல்லவை நாற்பதுன்ற அந்த 40 பாயிண்ட்ஸை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம வீடியோவில் 30 பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு. கடைசி 10 பாயிண்ட் என்னன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 10 பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1, ஏளனம் செய்வது எளிது, ஆனால் ஏளனம் என்றும் ஏளனம் செய்தவரையே ஏளனப்படுத்தும். ஆகவே நாக்கிற்கு சிரமம் கொடுக்காதீர்கள். நம்பர் 2, அன்பை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர் மீது அன்பு செலுத்தினால்தான் வாழ்வை கற்றுக்கொள்ள முடியும். நம்பர் 3, அதிகம் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். 1000 சொற்களை பேசுவதை விட ஒன்றே ஒன்று உண்மையாக பேசுவது சிறந்தது. நம்பர் 4, காலச்சக்கரத்தின் அச்சுதான் கடவுள். வெளி விளிம்பிலிருந்து அச்சை நோக்கி நகருங்கள். காலம் உங்களை சுற்றி சுழலட்டும். அப்போது நீங்கள் காலத்தோடு சேர்ந்து சுழல மாட்டீர்கள். நம்பர் 5, இளமையின் வேகத்தில் இன்று ஆட்டம் போடுபவர்கள் நாளை முதுமையில் தோல் சுருங்கி அழப்போவதை மறந்து விடுகிறார்கள். ஆகவே எல்லா நிலைகளிலும் அமைதியாக இருக்க பழகி கொள்ளுங்கள். நம்பர் 6, கடவுளிடம் சங்கமமாகும் வாழ்க்கையை வேறு வேறு வடிவங்களில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே கடவுளோடு சங்கமமாகும் வழியை தேடுங்கள். நம்பர் 7, தன்னிடம் இருப்பதை தவறாக பயன்படுத்துபவனே ஏழை, அதை சரியாக பயன்படுத்துபவனே செல்வந்தன். நம்பர் 8, புகழை பெறுவதிலும் கொடுப்பதிலும் எச்சரிக்கை தேவை. தகுதியும் உண்மையும் இருந்தாலும் கூட புகழின் வார்த்தைகளில் செவிடாகவும் ஊமையாகவும் இருப்பது நல்லது, ஏனெனில் அது அகங்காரத்திற்கு வழிவகுத்துவிடும். நம்பர் 9, எளிமையும் நேர்மையும் இருந்தால் போதும், 1000 வெளி வேஷங்களை வென்றுவிடலாம். நம்பர் 10, பயத்தையும் கோபத்தையும் விட்டவனும் இறைவனிடம் சரணடைந்தவனும் மன தூய்மை உள்ளவனும் எந்த ஆசையுடன் இறைவனை அணுகினாலும் அதை அவர்களுக்கு இறைவன் அருளுகிறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி 10 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் டெய்லி இந்த 40 பாயிண்ட்ஸை கேட்டு பாருங்கள், ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும்.